partial differential equation, eliminate the arbitrary constant a and b from the equation. So given equation, is it equal to x plus a into y plus b? இப்போ இந்த டேர்ம்ல இருந்து ஏயும் பியையும் நம்ம எலிமினேட் பண்ணோம். அதுக்காக இந்த ஈக்குவேஷனை எக்ஸாலையும் ஒய்யாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ். இப்போ நம்மகிட்ட ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு டேர்மை யூன்னும் ஒரு டேர்மை பீனும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ யூவிக்கான ஃபார்முலா எழுதுகிறேன். ரெண்டு டேர்ம் சேர்ந்து இருந்ததுன்னா யூவி, ஸோ யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஒரு டேர்ம் அப்படியே வச்சுட்டு இன்னொரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன், ஒய் ப்ளஸ் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். நான் வந்து எக்ஸில் பண்ணும்போது எக்ஸ் இருந்தால் தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், எக்ஸ் இல்லைன்னா நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ ஒய்ன்றது எக்ஸ் கிடையாது, ஒய்ன்ற டேர்ம் கான்ஸ்டன்ட், அதனால் அதுவும் ஜீரோ, பியும் ஜீரோ. அப்போ மொத்தமாக வி டேஷ் போடும்போது எனக்கு ஜீரோ. ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கலாம், ஒய் ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க. யூ டேஷ் எக்ஸ் ப்ளஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. டோ இசட் பை டோ எக்ஸ்ன்றது நம்ம நொட்டேஷன், பேசிக் நொட்டேஷன் பி. நம்மகிட்ட நொட்டேஷன்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ்ன்றது பி, அண்ட் டோ இசட் பை டோ ஒய்ன்றது கியூ. ஸோ இப்போ பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு ஜீரோ ஆகிடும், செகண்ட் பார்ட் ஒய் ப்ளஸ் பி. இதை ஒரு டேர்மாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், டோ இசட் பை டோ ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஏவை அப்படியே வச்சுக்கோங்க, ஒய் ப்ளஸ் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன், பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. ப்ளஸ் ஒய் ப்ளஸ் பியை அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸும் கான்ஸ்டன்ட் ஏவும் கான்ஸ்டன்ட், ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. இங்கே எனக்கு செகண்ட் பார்ட் ஜீரோ ஆயிடுச்சு. டோ இசட் பை டோ ஒய்ன்றது கியூ, கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏனா என்ன, ஒய் ப்ளஸ் பீனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை கொண்டு போய் கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் ஈக்குவேஷன் ஒன் பாருங்கள், இஸ் இட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல கியூ, ஒய் ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல பி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளோட ஆன்சர். ஸோ இஸ் இட் ஈக்குவல் டு பி கியூ, இதுதான் நம்மளோட ஆன்சர்.